நீதிமானுங்கிற மனநிலை அவனுக்குள்ள, அதுக்கப்புறம் தான் வெளியில கழுவான். ஆனால் செயல்களை பற்றியே இப்படி செய்யாது அப்படி செய்யாது அப்படி செய்யாது இப்படி செய்யாதுன்னு பேசுனா அவன் பாத்திரத்தை எங்க கழுவிட்டு இருக்கிறான், வெளியே தான் கழுவிட்டு இருக்கிறான். ஆனா நாங்க உள்ள நீ நீதிமான்றதை புரிந்து கொள் என்பதை சொல்லும் போது நாங்க இப்ப எங்க கழுவிட்டு இருக்கிறோம், கையை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமா, இது உள்ள மாறிடுச்சுன்னா வெளியில எல்லாம் மாறிடும். ஆனா அந்த சுயநீதிக்காரன் உள்ள மாத்த மாட்டேன்றான், வெளியிலேயே மாத்திக்கிட்டு இருக்கிறான். வெளியே மாத்தி இந்த சரீரத்தை பரிசுத்தமாறு பரிசுத்தமாறு பரிசுத்தமாறு. இந்த கண்ணு தேவையில்லாத பாக்குதுன்ட்டு கத்தி எடுத்து கண்ணு நோண்டிட்டீங்க. அப்புறமேட்டு வந்து நீ ஒரு கண்ணு போயிருச்சேன்னு ஒரு கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது தாக்குறதுன்னா அப்படிதாங்க பாக்குறது. நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, திரும்பவும் கண்ணு தகுறதுன்னா அப்படிதான் போகும். ஏன்னா இது நீ வெளியில வெளிப்புறத்தை சுத்தமாக்கணும், ஒண்ணுமே நடக்காது. அவர் செய்ததை விசுவாசிக்கும் போதுதான் நான் நீதிமானாய் மாறுகிறேன். என்னுடைய செயல்களை மாற்றுவதனால் நான் ஒருபோது நீதிமானா மாற முடியாது. காரணம், என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பது. கையை தட்டே. அவர்கள் பாவத்தை விடுவதை பற்றி மட்டுமே பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் கிருபையோ பாவத்திலிருந்து விடுதலையை பற்றி பேசுகிறது. அவன் பாவமே செய்யாம இருப்பாங்க, பாவத்துக்கு அடிமையா இருப்பான். நான் சொல்லவும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம், இவன் பாவத்தை தவறி செய்கிறவனாக இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாக இருப்பான். விடுதலைனா என்ன, அடிமைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் 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 ஆமேன். தேவன் நம்ம விடுதலையாக்க முடிக்க வந்தார். ஊழியக்காரர் என்ன செய்யறானா, மக்களை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு ஒத்துக்க புளின்னு ஒத்துக்க ஒத்துக்கனா அது என்ன செய்யும், நான் கரடி தான் சார். என் அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த சுயநீதி என்பது வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துவது, தேவ நீதி என்பது உட்புறத்தை சுத்தப்படுத்துவது. எப்பவெல்லாம் நீங்க சொல்லுங்க என் பாவம் இப்ப இல்ல, 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே அது சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டு இருக்கிறபடினால நான் நீதிமானா இருக்கிறேன். அவுரா பாலா சாந்தூரா பாலா. உங்களை ரெனியூ பண்ணுங்க, உங்க மைண்டை ரெனியூ பண்ணுங்க. பைபிள் அதை சொல்லுது, மனதை புதிதாக்குங்கள், மறுபடி மறுபடி சொல்லுங்கள், சத்தியத்தின் அடிப்படையில் உண்மை என்னவென்பதை பேசுங்கள். உட்புறம் சுத்தமானால் வெளிப்புறம் சுத்தமாக மாறிடும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கிளாஸ் எப்படி சார் கழுவணும், கிளாஸ் எப்படி கழுவணும், ஒரு கடையில் போய் கிளாஸ் கழுவ. இன்றைய தமிழ்நாட்டு செய்தியாளர்கள்லாம் முதல் கூட்டிகிட்டு போகணும், ஒரு டீ கடையில் கிளாஸ் எப்படி கழுவுறான்னு பாரு. தண்ணி எடுத்து முதல் உள்ளே கழுவான், நீதிமானுங்கிற மனநிலை அவனுக்குள்ள, அதுக்கப்புறம் தான் வெளியில் கழுவான். ஆனால் செயல்களை பற்றியே இப்படி செய்யாது அப்படி செய்யாது அப்படி செய்யாது இப்படி செய்யாதுன்னு பேசுனா அவன் பாத்திரத்தை எங்கே கழுவிட்டு இருக்கிறான், வெளியே தான் கழுவிட்டு இருக்கிறான். ஆனால் நாங்கள் உள்ள நீ நீதிமான்றதை புரிந்து கொள் என்பதை சொல்லும் போது நாங்கள் இப்போ எங்கே கழுவிட்டு இருக்கிறோம், கையை தட்டுங்களேன் ஒரு தடவை அவருக்கு. ஆமாம்.